எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து கேட்டுட்ருக்க ஒரு கொஷின் அப்படின்னா வந்து நெட் பேலன்ஸ் பற்றி நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நமக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நெட்டு யூஸ் போல தான் இருக்குது அதாவது அட்டனன்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி பேஸ்லைன் சர்வே கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ இப்போது ரீடிங் மேரத்தான் வந்திருக்கு ஸோ ரீட் அங்கே ஆப் யூஸ் பண்ணி மறுபடியும் அதுக்கும் வந்து நமக்கு நெட்டு தான் வந்து தேவைப்படுது அப்போது இந்த நெட் பேலன்ஸ்க்காகவே வந்து மாதம் முந்நூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி செலவழிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அதுக்கு வந்து நீங்கள் நெட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை நெட் பேலன்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் ஈஸி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதையும் வந்து டைரெக்டாகவே நேற்று நம்ம சிறப்பு பணி அலுவலர் அவர்கள்கிட்ட வந்து கேட்டாச்சு ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போது அன்றாடம் நீங்கள் வந்து எப்படி நெட்டுக்காக மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க ஸோ எப்படியும் நீங்கள் நெட்டு ரீசார்ஜ் பண்ண தானே போகிறீங்க ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் வந்து நீங்கள் இதுக்காக செலவழிக்க போகிறீங்க அவ்வளோதான் அப்படியே இருந்தாலும் வந்து உங்களுக்கான ஊக்கத்தொகை வந்து நாங்கள் மார்ச் வரைக்கும் இது வரைக்கும் போட்டாச்சு ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் இந்த மந்த்துக்கான ஊக்கத்தொகையும் வந்து போடுறதுக்கான ப்ராசஸ் இப்போ வந்து போயிட்டே இருக்குது ஸோ ஏப்ரலுக்கான ஊக்கத்தொகை வந்து இந்த வாரத்திலே வந்து நாங்கள் போட்டுருவோம் ஸோ அப்படி போட்டுட்ட பிறகு நீங்கள் அதிலேருந்து காசு எடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஈஸி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறணும் இல்லை வந்து உங்களுக்கு புதுசாக டேட்டா கார்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க சொல்லலை ஸோ நெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம தான் வந்து அதை பார்த்துக்கணும் நம்மளால முடியல அப்படின்னா அந்த ஊக்கத்தொகையை வச்சு வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான் ஸோ மேலும் இது வரைக்கும் ஊக்கத்தொகையை வரல என்ன மிஸ்டேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு கூட ஊக்கத்தொகையை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டாம் இப்போ வந்து அலாங் ஆப்பை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ ஊக்கத்தொகையை பற்றி நமக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி அதே போல் இந்த நெட்டு விஷயங்கள் பற்றி இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து அந்தந்த தன்னார்வலர்களுடைய பொறுப்பு தான் ஏன்னா வந்து நமக்கு இப்போ இந்த ரீடிங் மேரத்தானில் சாதாரணமாக புக்கில் எடுத்து படித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அது வந்து அந்த காம்படிஷனில் கவுண்டிங் ஆகாது எவ்வளோ வந்து அந்த ஆப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்குறாங்களோ அதுதான் வந்து கவுண்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து நெட் இருக்கணும் நெட் இருந்தால் மட்டும் தான் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லைனா இல்லை ஸோ வந்திருக்க ஊக்கத்தொகையை பயன்படுத்தி தான் நம்ம நெட்டுக்கான ஈஸியாக வந்து பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து வந்த தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஷேர் பண்ணியாச்சு ஸோ இனிமேல் வந்து நம்ம நெட்டுக்காக அவங்க ரீசார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது அதுதான் வந்து உண்மை இதை தான் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஊக்கத்தொகை தான் எங்களால் போட முடியும் மற்ற விஷயங்களை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க நன்றி